ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் சிங்கர் செவன் போட்டியாளர்களா ஒருத்தவங்களா இருக்கிறவங்க தான் நம்மளுடைய கண்ணகி. ஸோ கண்ணகி பத்தின ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கண்ணகியை பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு யூனிக்கான ஒரு திறமை இருக்குது. என்ன அப்படின்னா நம்மளுடைய கண்ணகி அவங்களே சொந்த வரிகள்ல பாடலை எழுதி அந்த பாடலுக்கு தானே சொந்தமா டியூன் போட்டு பாடக்கூடிய ஒரு கண்டெஸ்டன்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அண்ட் மற்ற கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாருமே கம்பேர் பண்ணும்போது உண்மையிலே நம்மளுடைய கண்ணகி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துல ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு பெண்ணா இருக்கிறாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மறுப்பும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்ம கண்ணகி பாடக்கூடிய ஒவ்வொரு பாடல்களையுமே கேட்கும் போதும் சரி பார்க்கும் போதும் சரி நம்மளுடைய நடுவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கண்ணகி உண்மையிலே இந்த பாடல் சினிமாவில வந்துச்சு அப்படின்னா ஹிட் அடிச்சிருக்கோம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தான் நம்மளுடைய நடுவர்கள் நிறைய தடவை கண்ணகி கிட்ட பதிவு பண்ணிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு அவங்க பாரதாசு இந்த அளவுக்கு நம்மளுடைய கண்ணகியால இப்படி எல்லாம் இசையமைக்க முடியுமா இப்படி எல்லாம் வரிகள் எழுத முடியுமா அந்த அளவுக்கு நம்மளை வியக்க வைக்கிற ஒரு கண்டெஸ்டன்ட் தான் நம்மளுடைய கண்ணகி. சோ இவங்களுக்கு இவங்களுடைய ஒரு வாழ்நாள் கனவா ஒரு வாழ்நாள் ஆசையா ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா இவங்க என்னதான் பாடல்கள் பாடியிருந்தாலும் இவங்களுக்கு அந்த ஒரு ஸ்டேஜ் கூட கொடுக்க மாட்டாங்களாம். ஏன்னா நாங்க சினிமா பாடகர்களுக்குலாம் கச்சேரி பண்றதுக்கெல்லாம் ஸ்டேஜ் கொடுப்போம் உங்களுக்குலாம் கொடுக்க முடியாது. சோ இந்த மாதிரியா நம்மளுடைய கண்ணகியோட திறமைக்கு நிறைய இடங்கள்ல வந்துட்டு எதிர்ப்போம் மறுப்போம் வந்துட்டு கிடைச்சிருக்குது. சோ இந்த ஒரு சூப்பர் சிங்கர் மேடை தனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கனவுடைய ஆசையோட தான் நம்முடைய கண்ணகி வந்துட்டு இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க. சோ இவங்களுடைய ஒரு லைஃப் லாங் கனவு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய சொந்த வரிகள்லயும் சொந்த இசையிலையும் சொந்த குரல்லையும் பாடப்பெற்ற பாடல் வந்துட்டு சினிமாவில இடம்பெறணும். இதுதான் நம்முடைய கண்ணகியோட அவ்வளவு ஒரு ஆசையா வந்துட்டு இருந்துட்டு இருந்துச்சு. அந்த ஒரு ஆசையை நம்முடைய கண்ணகி நிறைய தடவை ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய அனுராதா மேம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைம் நம்ம கண்ணகிக்காக சப்போர்ட் வேற பண்ணியிருந்தாரு. நம்முடைய கண்ணகியோட பாடலை கேட்டு இப்ப பாடின பாடலை சரி இதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட்ல ஒரு சாமி பாடல் பாடியிருந்தாங்க அதுவும் சரி ரொம்பவே ஒரு அருமையான பாடல் சினிமாவில உண்மையிலே இந்த பாடல் இடம்பெற்றது அப்படின்னா அது ஹிட் அடிச்சிருக்கும். சோ யாராச்சும் ஒரு இசையமைப்பாளரோ சரி யாரோ நம்மளுடைய கண்ணகிக்கு ஸ்பான்சர் பண்ணி அவங்களுடைய இந்த பாடல் சினிமாவில வரதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியா கூட நம்மளுடைய கண்ணகிக்காக நம்மளுடைய அனுராதா மேம் வந்துட்டு ஒரு வேண்டுகோள் வேற விடுத்திருந்தாங்க. இந்த அளவுக்கு கண்ணகி அவ்வளவு ஒரு திறமை வாய்ந்தவர்களா இருக்கிறாங்க. சோ இந்த நிகழ்ச்சியில ஒரு ஒரு ரவுண்ட் நடக்கும்போது சீஃப் கெஸ்டா நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு படத்துடைய டீம் வந்துட்டு வந்து கலந்துகிட்டாங்க. சோ அந்த அந்த படத்துடைய இசையமைப்பாளர் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கண்ணகியோட இந்த ஒரு திறமையை பார்த்து வியந்து கண்ணகிக்கு நான் அடுத்து இசையமைக்க போற படத்துல உங்களுக்கு நான் பாடுறதுக்கு வாய்ப்பு தரேன். சோ அந்த படத்துல நான் உங்களுடைய பாடலை வந்துட்டு உங்களுடைய சொந்த பாடலை சரி நான் வந்துட்டு அந்த படத்துல இடம்பெற செய்யறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்குறுதியை நம்மளுடைய கண்ணகிக்கு கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஒரு டைம்ல நம்மளுடைய கண்ணகியோட கனவு பாத்தீங்க அப்படின்னா ட்ரூ ஆகுது. சோ விரைவிலேயே நம்மளுடைய கண்ணகியோட பாடல் சினிமாவில இடம்பெற போகுது. சோ அது கண்டிப்பா வெற்றி பாடலா அமையணும் அப்படின்னு கண்ணகியோட ரசிகர்கள் சார்பா நம்ம எல்லாருமே கண்ணகிக்காக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். சோ கண்ணகியோட இந்த ஒரு விஷயம் பத்தினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணுங்க.